அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாளை ஜுமா நாளில் நாம் ஓத வேண்டிய இரண்டு திக்ருகளை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி ஹதீஸ்களை பார்க்கலாம் தொழுகைக்கு பிறகு அல்லாஹுவை புகழ்ந்து பின்னர் செலவாத்து சொல்பவரை பார்த்து கூறினார்கள் துவாசை ஏற்றுக்கொள்ளப்படும் வேண்டியதை கேள்வி வழங்கப்படும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மற்றும் ஒரு ஹதீஸ் எவரொருவர் வியாழன் இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது நூறு முறை செலவாத்து கூறுகிறாரோ அல்லாஹ் அவருடைய நூறு தேவைகளை பூர்த்தி செய்கிறான் அதில் எழுபது மறுமையினதும் முப்பது துன்யாவுடையதும் ஆகும் எனவே வியாழக்கிழமை இன்று இரவில் இருந்து நாளை பகல் முழுவதும் வரைக்கும் நம்ம நூறு முறை நம்ம செலவாத்து ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தால நம்முடைய நூறு தேவைகளை பூர்த்தி செய்கிறான் எனவே இன்ஷா அல்லா நாம் இன்று இரவில் இருந்து நாளை பகல் முழுவதும் வரைக்கும் நம்மளால எந்த அளவு அதிகமாக செலவாத்து ஓத முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக செலவாத்து ஓதணும் இன்னும் ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுடைய தொழுகுக்கு பிறகு இருந்து அசர் தொழுகை வரைக்கும் நமக்கு துவா கபூலாகக்கூடிய மிக சிறந்த நேரம் இருக்கு அந்த நேரத்துல நம்ம அல்லாஹுவை புகழ்ந்துட்டு நபியவர்களின் மீது நம்ம நூறு முறை நம்ம செலவாத்த நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய பல தேவைகளை அல்லாஹால உடனடியாக நமக்கு நிறைவேற்றி தருவான் அப்படி அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் திருக்குறான்ல மிக ஏராளமாக இருக்கு அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம அல்லாஹாவிடம் நம்ம கேட்கும் போது இன்னும் அந்த திருக்குறான ஓதக்கூடிய திகிறு செய்யக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் அந்த பெயருக்குரிய அந்த புகழ் சொல்லுக்குரிய தன்மைக்கான பலன்களையுமே அல்லாஹால நமக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட சிறந்த திகரானது நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக்க இரக்கமும் அன்பும் உள்ளவனாக இருக்கின்றான் இது சூரா அல் ஹஜ்ல அறுபத்தி அஞ்சாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக்க இரக்கமும் அன்பும் உள்ளவனாக இருக்கின்றான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நம்ம கேட்கும்போது போது கண்டிப்பாக அல்லாஹத்தால நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையுமே தூரமாக்குவான் இன்னும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த ரஹீம் அப்படிங்கிற ஒரு சொல்லானது அல்லாஹிற்கு மிகப் பிரியமானது கிருபையாளனே அன்பானவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கும் அதுதான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையாக இருக்கு இந்த ரஹீம்ங்கிற வார்த்தையை கொண்டு நம்ம என்னதுவாக கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் எனவே இந்த வசனத்தை முழுமையாக ஓத முடியாதவங்க ரஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையவாது இன்ஷா நாளைக்கே ஜும்மாவுடைய தொழுகையில இருந்து நீங்கள் அசர் தொழுகை வரைக்கும் உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ அந்த அளவு ஓதுங்க குறைந்தது செலவாத்துக்கள் நூறு செலவாத்துக்கள் ஓதிட்டு இந்த அல்லாஹப் புகழக்கூடிய வார்த்தைகளை நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ இடத்துல நீங்கள் முன்வைங்க கண்டிப்பாக நபியவர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹால கபுல் செய்வான் ஏன்னா தொழுகைக்கு பிறகு அல்லாஹவை புகழ்ந்து நபியவர்களின் மீது செலவாத்து கூறிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும் அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம நூறு முறை செலவாத்த நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு நூறு தேவைகளை அல்லாஹாலா நிறைவு செய்து தருவான் எனவே இன்ஷால்லா இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்குது அதே போல மறுமையிலும் நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்குது எனவே இன்ஷால்லா நாளை கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் அதிகம் நம்ம செலவாத்துக்களையும் அல்லாஹவின் மீது திக்ரையும் அதிகம் செய்யணும் ஏன்னா கண்டிப்பா அப்பதான் நம்முடைய ஈருலகின் தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் ஒன்றல்ல இரண்டல்ல பலவிதமான தேவைகளுமே நமக்கு இந்த புகழக்கூடிய இந்த திக்கரையும் இந்த செலவாத்தையும் நம்ம நூறு நூறு முறை ஓதனாலே நமக்கு போதும் பலவிதமான தேவைகள் நமக்கு நிறைவேறும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா இன்ஷா அல்லா நிறைய நிறைய அதிகம் ஓதுங்க அல்லாஹுவா அதிகம் திக்கிற செய்யுங்க அல்லாஹ் விடத்துல அதிகம் அழுது துவா கேளுங்க நிச்சயமாக நம்முடைய எவ்வளவு தேவைகளாக இருந்தாலும் அந்த ரப்பு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இன்னும் நமக்கு எப்படிப்பட்ட சோதனையான காலமாக இருந்தாலும் அதிலிருந்து தூரமாகவதற்கு அதிலிருந்து வெளிவர்றதுக்கான வழியை அவன் நமக்கு காண்பிச்சு தருவான் கண்டிப்பாக உதவி தேடப்படக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே எனவே அல்லாஹ்விடமே நீங்கள் உதவியை கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹத்தால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் நிச்சயமாக அவன் நமக்கு உதவி செய்ய காத்துட்ருக்கான் ஏன்னா அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கேட்கறது தான் அல்லாஹ் மிக விரும்புகிறான் எனவே அதிகம் அதிகம் நம்ம கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்னும் துவாக்கள் கபுல் அல்லாஹ் அல்லாஹால மறுக்காம நமக்கு நிறைவேற்றி தருவதற்கான நேரம் அப்படின்னா இந்த வியாழன் இரவுல இருந்து வெள்ளிக்கிழமை மகிரிவு வரைக்கும் நமக்கு அதிகமான நேரம் கிடைச்சிருக்கு இந்த நேரங்கள்ல நம்ம எந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து ஓதனாலுமே நமக்கு சிறப்பு எனவே இன்ஷால்லா இப்படிப்பட்ட சிறந்த நேரத்தில் நம்ம இந்த சிறந்த திக்ரையும் சிறந்த செலவாத்தையும் நம்ம ஓதிட்டு நபியவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி நம்முடைய துவாவை அல்லாஹ் விடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக அவன் மறுக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அல்லாஹால உங்களுடைய தீராத கவலைகளையும் உங்களுக்கு நீக்கி தருவான் இன்னும் உங்களுக்கு இதுவரை நிறைவேறாத துவாக்கள் கூட கபூலாகும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து